சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் கருணாநிதி சிலை திறப்பு. நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்பு. நாட்டின் குடியரசுத் தலைவர்களையும் பிரதமர்களையும் உருவாக்கியவர் கருணாநிதி. சிலை திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மொழியை திணிக்கவும் கூடாது, எதிர்க்கவும் கூடாது. குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. பாமக தலைவரானார் அன்புமணி ராமதாஸ். ஆனந்த கண்ணீருடன் வாழ்த்திய ராமதாஸ். திருவள்ளூர் அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்து கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. ஓடும் ரயிலில் சாகசம் செய்யும் வீடியோ காட்சிகள். கூடலூர் அருகே காட்டு யானையால் அச்சத்தில் உறைந்துள்ள மக்கள். ஆண்களை காவலுக்கு நிறுத்திவிட்டு தேயிலை பறிக்கும் பெண்கள். குன்னூரில் பழ கண்காட்சியை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். பழங்களால் உருவான பிரம்மாண்ட வடிவமைப்புகள். தன் மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என கார்த்தி சிதம்பரம் பேட்டி. சிபிஐ தன்னை மீண்டும் விசாரணைக்கு அழைக்கவில்லை எனவும் தகவல். உலகின் முதல் நானோ யூரியா ஆலை திறப்பு. குஜராத்தில் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. திருப்பதியில் 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீண்ட வரிசை. 2 நாட்கள் காத்திருந்து ஏழுமலையானை தரிசிக்கும் பக்தர்கள். நிறைவடைந்தது அக்னி நட்சத்திரம். இன்று 10 மாவட்டங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவு.